ஹே டியூட்ஸ், ரீசெண்டாக சைனாவில் மியூஐ 13 லான்ச் ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மியூஐ 13 அப்கிரேட் வெர்ஷனை ஜோமி 12 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மூலமாக மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் ஃபோனுக்குலாம் எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஸோ எப்பயுமே மியூஐன்னு எடுத்துகிட்டாலே கஸ்டமைசேஷன் அனிமேஷன்ஸ் ஓவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதிலும் இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஸோ மியூஐ 12.5 நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அதை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் அவங்க மேஜராக எக்ஸ்பிளைன் பண்ண ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸ். ஸோ ஆப்பிள் ஐஃபோனில் எப்படி விட்ஜெட்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லா கேட்டகரிக்குமே விட்ஜெட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் ஸ்க்ரீன், ஆப் பேலட் எல்லாமே நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலே மியூஐ 13 விட்ஜெட்ஸ் எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ரியலாகவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் பார்த்ததுன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள் ஃபோனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக நியூ எம்ஐ ஃபாண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எம்ஐ சான்ஸ். ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டோட கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் தெளிவாக டார்க்காக தெரியும். இந்த ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர். ஸோ லைவ் வால்பேப்பர் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணுறதுக்கே செம்மையாக இருக்குது. அது எப்படி இருக்குங்கிறத நான் அதுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ஃபீச்சர் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃப்ளோட்டிங் விண்டோ வர மாதிரி, செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவேசியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ 12.5 அதை ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணி 13 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த ஈவெண்ட்டில் ரிலீஸ் பிளானும் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த பிளான் படி யாருக்கு வரப்போது எப்போ வரப்போதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு பீட்டா வெர்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க சைனாவில். ஸோ இந்தியாவுக்கு குளோபலுக்கு எப்போ வரும் அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ போக்கோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்மி சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போக்கோ X3, X3 Pro, F3 GT இதெல்லாமே இருக்குது. ஸோ ரெட்மி சீரீஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் அண்ட் குளோபலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஜான்வரியில் வந்துட்டு வர சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஜனவரி ஃபிப்ரவரியில் வந்துட்டு நமக்கு பீட்டா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் லிஸ்ட்டை பார்த்துக்குங்க. ஸோ இந்த டிவைஸ்க்கு எல்லாமே மார்ச்சில் வந்துட்டு அஃபிஷியல் ஸ்டேபிள் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பீட்டா வந்து ஜான் டு ஃபெப்ல வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போயே நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ எல்லாமே போடுவோம். நம்ம சேனலாக ஸ்டேடியூன் ஆருங்க. இந்த லிஸ்ட்டை வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.